இந்த வீடியோவில் இந்த பியூட்டிஃபுல்லான ஆரி ஒர்க் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிசைன் எப்படி போடுறதுன்னு நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் ஹேண்ட் சைஸ் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரேமில் ஃபிட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா நான் எண்டில் வந்து மூணு ஜரி லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட் இந்த மாதிரி நீடலில் எடுத்துகிட்டு ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹேண்ட்க்கு வந்து கீழே 1 இன்ச் கேப் விட்டுட்டு நீங்கள் மேலே கூட போடலாம். பட் நான் வந்து கீழே அந்த பார்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் டிசைன் பண்ணுறதுக்கு நம்ம எப்போவுமே வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் கீழே அட்டாச் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம ஃப்ரேமில் ஃபிட் பண்ணணும். இப்போ நான் சுகர் பீட் லைன் முடித்ததுக்கப்புறமா வந்து காப்பர் பீட் லைன் வச்சுருக்கேன். இந்த காப்பர் பீட் சைஸ் வந்து நம்பர் 4. இப்போது காப்பர் பீட் முடித்ததுக்கப்புறமா சுகர் பீட் ஒரு லைன். இதே பேட்டர்னில் தான் நான் நெக் டிசைன் பண்ணியிருக்கேன். நெக் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து 1/4 இன்ச் கேப் விட்டு 3 சரி லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து சுகர் பீட், காப்பர் பீட், அப்புறம் சுகர் பீட் லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பேட்டர்ன் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நான் மேலே யூஸ் பண்ணியிருக்க டிசைன் தான் நெக்கில் வந்து நான் 2 இன்ச்சஸ் கேப் கொடுத்து பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் இங்கே கீழே லைன்லேருந்து 2 இன்ச்சஸ் கேப் விட்டு மார்க் பண்ணிவிட்டு சைடில் 2 இன்ச்சஸ் கேப் விட்டு நான் டாட் மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் லைனில் 5 டாட்ஸ் இருக்குது. நான் நெக்ஸ்ட் லைன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கோம்ல டாட்ஸ், அதிலிருந்து 2 இன்ச்சஸ் தள்ளி மார்க் பண்ண போகிறேன். இப்போ 2 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிட்டேன். கீழே நம்ம வச்சுருக்க 2 டாட்க்கு கரெக்டாக சென்டரில், ஸோ 1 இன்ச் கேப் விட்டு அந்த ஹைட்டில் நான் மேலே மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து கீழே இருக்க டாட்க்கு ஸ்ட்ரெயிட்டாக மேலே போட்டோன்னா அது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ 2 டாட்க்கு நடுவில் மேலே இருக்க டிசைன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்பர் 4 காப்பர் பீட் வச்சுட்டு அதுக்கப்புறமா அதை சுற்றி சுகர் பீட் ஒரு லைன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கரெக்ட் மெஷர்மெண்ட் இல்லாமல் நீங்கள் ரேண்டமாக கூட இந்த டிசைன் போடலாம். பட் பார்க்குறதுக்கு அவ்வளோ கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த 2 இன்ச்சஸ் கேப் விட்டு கரெக்ட் மெஷர்மெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு இன்னும் நீங்கள் நெருக்கமாக வேணும்னு நினச்சிங்கன்னா 1 இன்ச் கூட கேப் விட்டு போடுங்க. சுகர் பீட் லைன் ஃபினிஷ் பண்ணதும் நான் மேலே வந்து 2 ஸ்டிச் போட்டு ஒரு காப்பர் பீட் அட்டாச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இப்போது அந்த சர்க்கிள் சென்டர்லேருந்து நான் 5 காப்பர் பீட்ஸ் அட்டாச் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த சைட்லேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த 5 காப்பர் பீட்ஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது சென்டரில் இருக்க காப்பர் பீட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கீழே இருக்க மாதிரி இருக்கணும் நம்ம மேலே வச்சுருக்க காப்பர் பீட்க்கு. அதுக்கப்புறமா நான் சரி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டு கீழே சென்டராக நான் 2 ஸ்டிச் போட போகிறேன். 2 ஸ்டிச் போட்டுட்டு நான் ஒரு சுகர் பீட், ஒரு காப்பர் பீட் வைக்க போகிறேன். சென்டரில் வச்சுருக்க காப்பர் பீட் வந்து நம்பர் 4. இந்த வெளியே இருக்க காப்பர் பீட் வந்து நம்பர் 3. இன்னும் நீங்கள் இந்த டிசைன் வந்து கிராண்டாக காட்டணும்னு நினச்சிங்கன்னா நடுவில் கேப்ஸ் இருக்குல்ல அதிலெலாம் வந்து நீங்கள் ஒரு காப்பர் பீட், அதை சுற்றி ஒரு சுகர் பீட் லைன் கொடுத்து ஒரு ரவுண்ட் டிசைன் மாதிரி போட்டுக்கலாம். ஃபுல்லாக டிசைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஹேண்ட் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி பேட்டர்னில் தான் நான் வந்து நெக் டிசைனும் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய ஆரி ஒர்க் வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஆரி ஒர்க் பிளேலிஸ்ட் வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அந்த வீடியோவும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு தேங்க்யூ.